அரசின தோட்டம் பகுதியில் மெட்ரோ ரயிலை பயணிப்போர் மறுவடியை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முழுமையானவர்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வர்ணியா. சென்னையில் தொடர்ச்சியாக கனமழை என்பது பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இயக்கக்கூடிய அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் தண்ணீர் புகுந்துள்ளதால் அதனை வெளியேற்றக்கூடிய பணியில் மெட்ரோ அலுவலர்கள் தொடர்ச்சியாக பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த நிலையில் வாலாஜா சாலையில் இருக்கக்கூடிய பகுதியில் அதிகப்படியான மழைநீர் என்பது தேங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வாலாஜா சாலையில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையில் முழுமையாக தண்ணீர் தேங்கியுள்ளதால் அதனை வெளியேற்றக்கூடிய பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையம் செல்லக்கூடிய அந்த வாலாஜா சாலை சுரங்கப்பாதை வழிபாதை என்பது தற்போது தற்காலிகமாக மூடப்பட்டு இருப்பதாகவும் வேறு ஒரு மாற்றுப்பாதை வழியாக இந்த மெட்ரோ பயணிகள் அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்தை பயணம் செய்யலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ நிலையத்தை சுற்றி தண்ணீர் தேங்கியுள்ளதால் மெட்ரோ பயணிகள் ஆலந்தூர் நிலையத்திலிருந்து பயணிக்குமாறும் பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த கோயம்பேடு மெட்ரோ நிலையத்திலும் ரோகிணி தியேட்டர் நுழைவாயில் முன்பு அந்த மெட்ரோ நிலையத்தை வந்து நுழைவாயில் வழியாக மெட்ரோ பயணிகள் தங்களது சிரமமின்றி அந்த பகுதியில் பயணிக்கலாம் என்றும் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மெட்ரோ நிலையங்களிலும் இந்த தண்ணீர் தேங்கியுள்ள சூழலால் அனைத்து பகுதிகளிலும் இந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணியில் தொடர்ச்சியாக பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அரசினர் தோட்டம் மற்றும் அதே போல இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ பயணிப்பவர்கள் ஆலந்தூர் மெட்ரோ நிலையத்திலிருந்து பயணிக்குமாறும் அரசினர் தோட்டம் மெட்ரோ நிலையத்தில் பயணிப்பவர்கள் வேறு ஒரு மாற்றுப்பாதையில் பயணம் செய்யலாம் என்றும் தகவல் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வர்ணியா, விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.